ஹாய் மச்சி, இது உங்கள் ஸ்மார்ட் மச்சானா. இது இருக்கணும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த ஈவெண்ட் தான் வந்திருக்கேன். இந்த ஈவெண்ட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்ப்போம். இதில் என்னென்ன எப்படி வாங்கணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேற்று அமெரிக்கன் சர்வரை கழிவு ஊற்றியதுனால இன்றைக்கி நம்ம இந்தியன் சர்வர் கொடுத்துருக்கானுங்க. ஆனால் அதில் என்னென்ன கொடுத்துருக்கானுன்னு மட்டும் பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா ஆஃபர், அந்த ஆஃபர் தான் கேவலமான ஆஃபர். ஏமா அதிகமாக டைமண்ட் வச்சுருந்தாலும் அவனுக்கு கம்மியாக ஆஃபர் கொடுக்குது, ஏன்னா கம்மியாக டைமண்ட் வச்சுருந்தாலும் அவனுக்கு அதிகமாக ஆஃபர் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு கேவலமான பசங்க நம்ம பசங்க. சரி விடு, அதெல்லாம் டைரெக்டாக பேசுவேன். சரி ஓகே, என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வச்சுங்களா, 61 டைமண்ட் இது எப்படி முடிக்கணும்னா வச்சுக்கலாம், நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம், உங்களுக்கு எத்தனை ஆஃபர் வருதோ அதுக்கேற்ற மாதிரி கீழே ஸ்பெண்ட் டைமண்ட் கார்டு பார்த்தீங்களா, 225 டைமண்ட். அதை வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போடணும்னா வச்சுக்கலாம், அவ்வளோ டைமண்ட் பர்ச்சேஸ் பண்ணால் அது ஓப்பன் ஆகும். அது வந்து பார்த்தீங்கன்னா அது ஓப்பன் பண்ண பிறகு அதில் நீங்கள் எதுனா டைமண்ட் அதேமாரி அதுலேயும் ஸ்பெண்ட் பண்ண கேட்கலாம். அதில் 450 டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்து தேர்ட் லெவல் ஓப்பன் ஆகும். இந்தமாரி 3 லெவல் வரிசையாக ஓப்பன் ஆகும். அது பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், நீங்கள் அவ்வளோ டைமண்ட் செலவு பண்ண மசம் எவ்வளோ, எனக்கு வந்துட்டு 60 டைமண்டு, அதில் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 620 டைமண்ட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணால் வச்சுக்கேன். எனக்கு அடுத்த லெவல், அதாவது லெவல் மாறிட்டே இருக்கும். நான் ஃபஸ்ட் லெவலில் என்ன டைமண்ட் வாங்குறேன்னு கேளுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட் லெவலில் நான் ஏகே அந்த இது வாங்குறேன். அதாவது பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், ஏகே அந்த லெவலப் பண்ணுறது, ஏன்னா ஏகே நான் என்ன லெவல் வச்சுருக்கேன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அதனால் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், ஏகே அந்த லெவலப் பண்ணுறது அந்த இது வாங்குறேன். ஏன்னா வச்சுக்கலாம், அது ஸ்டோரில் நீங்கள் நார்மலாக வாங்கினாலே அந்த இதெல்லாம் கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் அந்த எமௌண்ட் பார்த்துங்க, எமௌண்ட்டு ரெண்டாவது லெவல் போனால் என்ன கிடைக்குமோ அதை ஓப்பன் பண்ணாலே காட்டிடும். பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த எமௌண்ட்டு, அந்த எமௌண்ட்டு புது எமௌண்ட்டு, ஆனால் இருந்தாலும் அந்த எமௌண்ட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையா நீங்கள் தான் சொல்லணும். அந்த எமௌண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக வச்சு பார்த்தாலே இருக்கும், பட் நான் உங்களை வச்சு காட்டுறேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், பேண்ட்டு சன்கிளாஸ் எல்லாமே இருக்குது. மூணாவது பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஸ்டோர்லேயே இருக்குதுவா, ஸ்டோர்லேயே 80 டைமண்ட் இருக்குது, 800 டைமண்ட் இருக்குது, 899 டைமண்ட்டு. அதை நான் வச்சு காட்டுறேன். அது பார்த்தீங்கன்னா கலர் மாற்றி கொடுத்துருவாங்க. அப்புறம் வேறு என்ன இருக்குது, பெட் இருக்குது, பெட் ஸ்கின் தான் இருக்குது, பெட் இல்லை நேம் சேஞ்சி கார்டு இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்குது, டைமண்ட் ராயல் வெப்பன் ராயல் வகுப்பு தான் இருக்குது. அப்புறம் கார் ஸ்கின் இருக்குதுப்பா, கார் ஸ்கின் வாங்கினா வாங்கிக்கலாம். லம்போவினி வேறு என்ன இருக்குது, ஸ்பிட் கார் இருக்குது, எல்லாமே சூப்பர் தான். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், எவனோ நம்ம நேற்று நைட்டு டைமண்ட் ஆஃபர் பண்ணதை பார்த்துருவான் போலகுது, அதை பார்த்துட்டு ஆஃபர் கொடுத்துருக்கான் பாரு. எவ்வளோ ஆஃபர் கொடுத்துருக்கான் ஏன்னா அந்த ஆஃபர், அதாவது பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், 61% நார்மலாக 90% கொடுத்தா நல்ல ஆஃபர். இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், அந்த ஏகே நான் ஏன் வாங்கினா, அதில் எதுக்காக வாங்கினேன்னு கேளுங்க. ஸ்டோரில் போய் வாங்கினேன்னா வச்சுக்கலாம், அது வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், ஏகே லெவலப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு அதுக்கே எவ்வளோ அது அந்த வேணும்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கலாம், ஒரு 1200 அந்த ஸ்டோன் வேணும். 1200 ஸ்டோன் இருந்தால் தான் ஃபுல் லெவலப் பண்ண முடியும், எமௌண்ட்டு எல்லாமே உரைக்க முடியும். பட் அதனால் அது தேவையில்லை. சரி அப்படி வாங்க முடியாது. அது வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், ஸ்டோரில் போய் பார்த்தீங்கன்னா 40 டைமண்ட் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரில் போய் வாங்குறதோட ஸ்டோரில் வாங்கினா அது ஸ்பின் பண்ணணும். ஏன்னா இங்கே பாருங்கள், ஒரு நிமிஷம் வச்சு காட்டுறேன். அந்த பாக்ஸ் இருக்குல்ல, நில்லுங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். அது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கிரியேட்டர்ஸ் அந்த பாக்ஸில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து மாற்றி இருக்கேன், கிரியேட்டர் அந்த பாக்ஸில் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோனு 40 டைமண்டுக்கு வாங்கினா அந்த ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா 3 இதெல்லாம் கிடைக்கும். அதனால் 10 கிடைக்குமா கிடைக்காதா அது எங்களுக்கு தெரியாது. பட் ஏன்னா வச்சுக்கலாம், அது ஒரு லக்கில் கொடுத்தா தான் கொடுப்பாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 39 டைமண்டுக்கு அந்த ஸ்டோன் வரதுனால நான் அந்த ஸ்டோன் வாங்கிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட் பாஸ் போட்டாலும் அந்த ஸ்டோன் கொடுக்குறாங்க. பட் உள்ளே போய் அந்த ஸ்டோரில் வாங்குறதோட இங்கே வாங்கினாங்கன்னா கொஞ்சம் கம்மியாக கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதை வாங்கினேன். 10 இது வாங்கியிருக்கேன். வேறு என்னடா அப்படி நீங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், இது கூட போய் பரவாயில்ல. ஏன்னா வச்சுக்கலாம், அவனுங்க அமெரிக்கன் சர்வரில் என்ன லெவல் ஆஃப் பாஸ் கொடுத்தாங்க, நமக்கு என்ன லெவல் ஆஃப் பாஸ் கொடுக்குறானு மட்டும் பாருங்கள். நமக்கு வந்து ஒரு எமௌண்ட்டு, மொக்கையான ஒரு எமௌண்ட்டு கொடுக்குறானுங்க. அவனுங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், சேர் எமௌண்ட்லேருந்து ஆர்ட் எமௌண்ட் வரைக்கும் எல்லா எமௌண்ட்டும் கொடுக்குறானுங்க. நல்லா நம்ம வச்சுங்க, அவனுக்கு கொடுத்த பாஸ்க்கும் நம்ம கொடுத்த பார்த்துக்கணும் வித்தியாசம் பாருங்க எப்படி இருக்குது. அதாவது நமக்கு ஒரு ட்ரெஸ்ஸு கொடுக்குறாங்க, அவனுங்களுக்கு பார்த்தா எமௌண்ட்டு ட்ரெஸ்ஸு எல்லாமே சேர்த்து கொடுக்குறாங்க. அது நமக்கு மொக்கையான எமௌண்ட்டு, அது மொக்கையான எமௌண்ட்டில் எமௌண்ட் பொறுத்த வரைக்கும் செம்மையாக தான் இருக்குது, ஒர்த்தாக இருக்குது. நான் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு அந்த எமௌண்ட் ஒர்த்தா இல்லையான்னு பார்த்தீங்க. அதுவும் என்னென்ன இருக்குது பாருங்கள், ஒரு சன் கிளாஸ் இருக்குது, சன் கிளாஸ் வாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், அந்த பேக் இருக்குது, இந்த பேக் வந்து எவனோ போட்டு சுற்றுவான், அவன் பேர் கூட பேர் என்னன்னு தெரில சரியா. அதாவது வச்சுக்கலாம், அவன் பாண்டுக்கு இல்லை, அவன் அவன் தான் போட்டு சுற்றிட்டுருப்பான். அப்புறம் பார்த்தீங்கன்னா லம்போ நீ ஸ்கின்னு, அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன இந்த பெட்டு இல்லை நல்லா ஞாபகம் வச்சுங்க, அது பெட்டு இல்லை, பெட்டு ஸ்கின். அப்புறம் ஏர் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா அது, அப்புறம் நேம் சேஞ்சிங் கார்டு, குப்பிட்ஸ் கார், அந்த பாக்ஸ் இருக்குது, அப்புறம் ஏகே எல்லாமே இருக்குதுப்பா. நீ பிடிச்சிருந்த பார்த்துங்க தெளிவாக என்னென்ன இருக்குன்னு பார்த்துங்க. எலக்ட் பாஸ் முக்கியமாக ஞாபகம் இருக்கட்டும், எலக்ட் பாஸ் இல்லை. ஏன்னா வச்சுங்களா, எல்லா சர்வருக்குமே எலக்ட் பாஸ் கொடுக்குறாங்க லெவலப் பாஸில், நமக்கு மட்டும்தான் எலக்ட் பாஸே கொடுக்கல. செம்ம காண்டாகுது அந்த அளவுக்கு, அதாவது என்ன பண்ணுறதே தெரில, அவ்வளோ கேவலமாக நமக்கு மட்டும் கொடுக்குறானுங்க. அதை பார்த்தீங்கன்னா வச்சுங்களா, இவங்களை என்ன பண்ணுறதுனே தெரில. அந்த ட்ரெஸ்ஸு கேட்டிங்களா ஸ்டோரில், அந்த ஸ்டோர்லேயே பார்த்துங்க அந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு. முதல்ல அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு நீங்கள் போயிட்டு அந்த ட்ரெஸ் வாங்கத்தான் கேளுங்க. அந்த லெவலை பாஸ் பண்ணுறது மட்டும் முக்கியம் இல்லை, அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருது. அதாவது 220 ஸ்பெண்ட் பண்ணுன்னுவாங்களா, அதில் நீங்கள் பண்ணிட்ட பிறகு தான் அந்த ட்ரெஸ்ஸே வாங்க முடியும். நல்லா ஞாபகம் வச்சுங்க,
இந்த பாருங்கள் இந்த ட்ரெஸ் தான், இதை தான் கலர் மாற்றி கொடுத்துருக்கேன் எனக்கு, அதை பற்றினு வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ன ப்ளூ கலரில் கொடுத்துருக்கேன் எனக்கு அந்த ஸ்டோரில், அதுதான் என்னது 899 டைமண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் டிஸ்கவுண்டில் வந்துச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா 50% டிஸ்கவுண்ட்டு, வெறும் 400 டைமண்டுக்கு வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா லோலோ பாஸ்லேயும் கொண்டு வந்திருக்கானுங்க, இந்த ட்ரெஸ்ஸு எல்லாருக்கும் கொடுக்கணுமோ அப்படின்னு எதுனா ஒரு ஈவெண்ட்டில் கொண்டு வந்திருக்கானுங்க. அதாவது ஸ்டோரில் இருக்கிறது எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம், இந்த ஸ்டோரில் இல்லாமல் எப்பவுமே கொடுக்குறானுங்க பார்த்தியா, அந்த மாதிரி ட்ரெஸ் மட்டும் தான் வாங்கணும். இது ஸ்டோரில் தான் இருக்குது, நீங்கள் வாங்குறதுனா வாங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்க. அப்புறம் வேற என்னடா அப்படின்னு கேட்பீங்க, முக்கியமான விஷயம் உங்களுக்கு எவ்வளவு ஆஃபர் வந்திருக்குன்னு பாத்துங்க. நல்லா முக்கியமான விஷயம் உங்களுக்கு எவ்வளவு ஆஃபர் வந்திருக்குன்னு பாத்துங்க. முக்கியமான விஷயம் ஏன்னா வச்சுங்களா, உங்களுக்கு ஒரு 90% ஆஃபர் வந்துச்சுன்னா எல்லாமே வாங்கிடு, கன்ஃபார்ம் எல்லாமே வாங்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச எல்லாமே வாங்கிக்கோங்க. ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் ஆஃபர். ஆனா அந்த 80-70 வந்துச்சுன்னா வச்சுங்களா, சத்தியமா அவ்வளவு ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு இது ஒர்த்தெல்லாம் பண்டெல்லாம் கிடையாது. ஏன்னா வச்சுக்கலாம், 90% ஆஃபர்னா ஓரளவுக்கு ஒர்த்துதான் எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் நீங்கள் முக்கியமாக வாங்கும் போது பார்க்கணும்னா வச்சுக்கலாம், ஃபர்ஸ்ட் லெவல் இருக்கும், அது தன்னாலே ஓப்பன் ஆகிடும். ஆனால் செகண்ட் லெவல் போகிறதுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், அது எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணு, 225 டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அதாவது நீங்கள் 250 டைமண்ட் எதனா வாங்கிடணும். அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், இப்போ 39 டைமண்ட் அதில் கம்ப்ளீட் ஆகிருக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா 225 டைமண்டுக்கு நான் இந்த ஃபர்ஸ்ட் லெவல்லே வாங்கணும், அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணிட்ட பிறகு அப்படி தான் செகண்ட் லெவல் ஓப்பன் ஆகும். செகண்ட் லெவலில் நம்ம அதுக்கப்புறம் தான் எமௌண்ட் வாங்க முடியும். நல்லா நம்ம வச்சுங்க, ஸ்பெண்ட் பண்ணிட்டு பிறகு தான் எமௌண்ட்டே வாங்க முடியும். நல்லா நம்ம வச்சுங்க, அப்புறம் போயிட்டு செகண்ட் லெவலில் மறுபடியும் நம்ம அதில் எவ்வளோ இதில் 450 டைமண்ட் காட்டியிருக்கேன். அதனால் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், முதல்ல நான் அந்த எமௌண்ட் வச்சு காட்டிடுறேன். முதல்ல அந்த எமௌண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க, எப்படி ஸ்டோரில் கொடுத்துருப்பாங்க அந்த எமௌண்ட்டை, நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள். லாஸ்ட்டாக தான் இருக்கும், எந்த எமௌண்ட்டுன்னு தெரியல. இந்த எமௌண்ட்டாக, இந்த எமௌண்ட் கிடையாது, இது ஆல்ரெடி வந்த எமௌண்ட் தான். அது வந்து பார்த்திங்கன்னா புது எமௌண்ட் தான், ஓரளவுக்கு நல்லா இருக்குமான்னு ரொம்ப நேரம் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், அப்படியே ஆனால் ட்ரெஸ்ஸை போட்டு நான் ஆடுறதுக்கு செம்மையாக இருக்குது. எனக்கு இந்த ட்ரெஸ்ஸில் பார்க்கறதுக்கு செம்ம அமௌண்ட்டு வேறு லெவல் தான் இருக்குது. காமெடியாக இருக்குதான்னு தெரில, செம்மையாக இருக்குது. ஆனால் உண்மையால் சொல்கிறேன், ஏன்னா வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு அமௌண்ட்டு, ஆனால் பரவாயில்ல அந்த அமௌண்ட்டுக்கு இந்த அளவுக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கம்மி, கொஞ்சம் கம்மி தான். பட் இருந்தாலும் நம்ம சர்வரை பொறுத்த வரைக்கும் அந்த கொடுக்குறானுங்கன்னா அதுவே பெரிய விஷயம் தான். கொஞ்சம் ரொம்ப நேரம் அதை பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், ஒரு 10-15 செகண்ட் வருது, ரொம்ப நேரம் போட்டு சுற்றிட்டே இருக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா வெறுப்பேற்றிட்டு இருக்கலாம், அந்த அளவுக்கு ஒர்த்தான அமௌண்ட் தான். சரி, வேற என்னடா அப்படின்னு கேட்பீங்க. இப்போ அந்த 2வது லெவல்லேருந்து 3வது லெவல் போடுறதுல அதுக்கு மட்டும் பார்த்துங்க, நான் தெளிவாக சொல்கிறேன். 2வது லெவல்லேருந்து 3வது லெவல் போடுறதுக்கு நீங்கள் 450 டைமண்ட் பர்ச்சேஸ் பண்ணணும். அதாவது செகண்ட் லெவல்லே பர்ச்சேஸ் பண்ணணும், ஆல்ரெடி நீங்கள் பண்ணீங்களா. அதுலேருந்து செகண்ட் லெவல்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணால் தான் தேர்ட் லெவலே போவோம். நல்லா நம்ம பண்ணி 450 டைமண்ட் நீங்கள் காலி பண்ணிடணும். அதான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துக்கிற ஆஃபர் நான் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து 90% ஆஃபர்னா உங்களுக்கு கம்மியாக தான் வரும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 61% தான் வந்திருக்கு. ஏன்னா எவனா நான் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் டாப்அப் பண்ணது அவனுக்கிட்ட போட்டு கொடுத்துருப்பாங்க போனது, அது போட்டுலாம் கொடுக்கல அவனுக்கு. நம்ம எவ்வளோ டைமண்ட் வச்சிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஆஃபர் கொடுப்பாங்க. நம்ம 10-20 டைமண்ட் வச்சிருந்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி ஆஃபர் கொடுப்பாங்க, நிறைய டைமண்ட் வச்சு நிறைய ஆஃபர் கொடுப்பானுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அமெரிக்கன்ஸ் அவர் கம்பேர் பண்ணும்போது நம்ம சார் ஒரு ஒர்த்தா ஒர்த்தா இல்லையா, நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.